வணக்கம். டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இரட்டை குடியுரிமையுடன் சுமார் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கின்றனர். இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவதை தடுக்கும் வகையில் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் காரணமாக இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தொடர முடியாத தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் சாசனத்திற்கு மதிப்பளித்தால் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். 22வது திருத்தம் 3/2 பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டமை காரணமாக பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் அமெரிக்க குடியுரிமையை கொண்டவருமான பஷில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடையும் சாத்தியம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை வலுவடைந்து உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்க நிலையானது இன்றைய தினம் கடல் பிராந்தியங்களில் மேலும் வலுவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கமானது எதிர்வரும் 24ஆம் திகதி சூறாவளியாக வலுவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2022 அக்டோபர் 20ஆம் திகதி அன்று வடக்கு அந்தமான் கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது இன்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களுக்கான மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இன்று மற்றும் நாளை ஒரு மணித்தியாலம் 20 நிமிடங்கள் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபுள்யூ வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியினுள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீபாவளி தினத்தன்றும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக்க தகவல் வெளியிட்டுள்ளார். தீபாவளி தினத்தன்றும் மின்தடையை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் தாம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் பெரும்பாலும் தீபாவளி தினத்தன்று மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மதுரை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதற்கமைய பதுளை மாவட்டத்தில் மஹியங்கனி மற்றும் மிருதிமலை பிரதேச செயலகங்கள் தவிர்த்த சகல பகுதிகளிலும் அன்றைய தினம் மதுபான சாலை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் ஹயஸ் ரக வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காங்கேசன்துறை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது. காங்கேசன்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காங்கேசன்துறை பிரதான வீதியில் மாவட்டபுரம் பகுதியை கடந்து காங்கேசன்துறை நோக்கி பயணித்த ஹயஸ் ரக வாகனத்திலேயே திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக வாகன சாரதி வாகனத்தை விட்டு உடனடியாக இறங்கிய நிலையில் தெய்வாதீனமாக தப்பியுள்ளார். இந்நிலையில் உடனடியாக அப்பகுதியில் வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் வாகனம் முற்றாக சேதமடைந்தது. சம்பவம் தொடர்பில் காங்கேசன்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். திடீரென நிகழ்ந்த மின்னொழுக்கே குறித்த தீப்பரவலுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் புகையிரதத்தில் மோதுண்டு இறக்கும் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் கடந்த 3 மாதத்திற்குள் 37 மாடுகள் புகையிரதத்தில் மோதுண்டு இறந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றும் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் தவி புகையிரதத்துடன் மிருசுவில் உசன் பகுதியில் 500,000 பருமதியான மாடு ஒன்று மோதுண்டு இறந்துள்ளது. இம்மாடுகள் புகையிரதத்துடன் மோதி மரணிக்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிப்பதுடன்
கடந்த மூன்று மாதங்களில் 37 பெருமதியான மாடுகள் மிர்சுவல் பகுதியில் இறந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலாத்துறைக்கான வேலை திட்டத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதன் மூலம் 2023 ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைவதற்கான வேலை திட்டத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பணிப்புரை விடுக்கப்பட்டது. 2023 ஆண்டுக்குள் 850,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை விஸ்தரிப்பதன் மூலம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன்போது சுற்றுலா பயணிகளின் வருகையை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்கான நிதி பரிமாற்றல், இலங்கை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை அகற்ற எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு விமானங்களை தரையிறக்குவதற்கு அதிக கட்டணம் அறவிடப்படுவதால் சுற்றுலாத்துறைக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். இது தொடர்பில் ஆராய்ந்து பிரச்சினையை தீர்க்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாஹல ரத்நாயக்கவிற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். 2023 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் முழு பயணத்தையும் உள்ளடக்கும் வகையில் கையடக்க தொலைபேசி செயலியொன்றை சுற்றுலா அமைச்சர் அறிமுகப்படுத்த உள்ளதாக சுற்றுலா பாதுகாப்பு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பல சுற்றுலா ஹோட்டல்கள் 10 மணிக்கு மூடப்படுவது சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பதால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சுற்றுலா வலயங்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் இலங்கையில் இந்திய திரைப்படங்களின் படப்பிடிப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் சுற்றுலாத்துறைக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரபல சைக்கிளோட்ட வீரர்களின் பங்கேற்புடன் கருத்துத்துறையிலிருந்து தேவேந்திர முன்னை வரையான சைக்கிளோட்ட போட்டியை ஏற்பாடு செய்தல், விசிட் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பல திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சஹல ரத்நாயக்க, ஜனாதிபதி செயலாளர் சமநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் ஆர்எச்எஸ் சமரதுங்க, சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சூலானந்த பெரேரா மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான நிறுவனங்களின் தலைவர்கள், சுற்றுலா வர்த்தக நாம தூதுவர் சனத் ஜெயசூரிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம் பெண்களிடம் தொலைபேசிகளை அபகரிக்கும் கும்பலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம் பெண்களிடம் தொலைபேசிகளை அபகரிக்கும் கும்பலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 9 தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று சுன்னாகத்தைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அச்சுவேலி, நீர்வேலி, சுன்னாகம், பலாலி உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம் பெண்களிடம் சந்தேக நபர் தொலைபேசிகளை அபகரித்துள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் மூத்த போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் தலைமை போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். தொலைபேசிகளை தவறவிட்டவர்கள், போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை வழங்கியவர்களை தொலைபேசிகளை அடையாளம் காட்டுமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்து சமுத்திர பிராந்தியம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சீனா தங்களது தேவைக்காக வடக்கு மாகாணத்தை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துகின்ற போக்கை உணர முடிவதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார். முதல் முறையாக இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்குள் சீன இராணுவத்தினுடைய ஊடுருவல் சம்பந்தமாக தனது பாதுகாப்பு தொடர்பான அச்ச நிலையை தமிழகம் வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தென்பகுதியில் இருந்து சீனாவினுடைய பல நடவடிக்கைகள் இன்பு யாழ்ப்பாணத்தை நோக்கி, வடமாகாணத்தை நோக்கி மீனவர்களுக்கு உலர் உணவு பொதிகள் கொடுப்பது, பல்கலைக்கழக மாணவர்களுடைய வெல்ஃபேருக்கு என்று சொல்லிட்டு 7 லட்சம் ரூபாய் நிதிகளை அளிப்பது, கடலட்டை பண்ணைகளை உருவாக்குவது போன்ற ஏதோ தமிழ் மக்களுக்கு உதவுவது போன்ற ஒரு விடயம் காட்டப்படுகின்றது. ஒரு பக்கத்தில் இலங்கையை பாதுகாத்து கொண்டும் மறுபக்கத்தில் தமிழ் மக்களுக்கு ஏதோ தாங்கள் பல்வேறுபட்ட உதவிகளை செய்கிறோம் என்று சொன்ன ஒரு போர்வையில்
வடக்கு மாகாண மண்ணை இந்தியாவுக்கு எதிரான ஒரு தங்களது தேவைக்காக பயன்படுத்துகின்ற போக்கை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாணத்திற்குள்ளான சீனாவினுடைய இவ்வாறான சகல நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமான இலங்கைக்குள்ளும் கூட அந்த நிலவரங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்து சமுத்திர பிராந்தியம் ஒரு அமைதி பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்று கருதினால், இலங்கை ஒரு அமைதியான பிரதேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நிச்சயமாக இவ்வாறான சீனா போன்ற வல்லாதிக்க சக்திகளுடைய ஊடுருவல்கள் முற்றமுள்ளதாக தவிர்க்கப்பட வேண்டும். அவை இலங்கை அரசாங்கம் தங்களது வெளியுறவு கொள்கை தொடர்பாக சரியான முடிவுகளை அவர்கள் எடுக்காவிட்டால் அது நிச்சயமாக பாரிய பின்விளைவுகளை உருவாக்கலாம் என நம்புகின்றேன். அரசியலமைப்பின் 20வது திருத்தமே நாட்டின் தற்போதைய சீரழிவிற்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார சீரழிவிற்கும் மக்கள் பசி பட்டினியால் வாடுவதற்கும் வீதிகளில் இறங்கி அன்றாட தேவைகளுக்காக போராடுவதற்கும் அரசியலமைப்பின் 20வது திருத்தமே மூல காரணம் என சொந்த நலனை பாதுகாப்பதற்காக அபாரான திருத்தத்தை கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் கொண்டு வந்ததாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். 20வது திருத்தம் நிறைவேறுகின்ற அந்த நிலையிலே மிக மோசமாக அன்றைய அந்த அரசாங்கம் நடந்து கொண்டது. தன்னுடைய அதிகார உச்சத்தை, அதாவது 22வது திருத்தம் இன்று வருகின்ற பொழுது அந்த கட்சி இன்று சீரழிந்து சின்னாபின்னமாகி பல கூறுகளாக இன்று மாறியிருக்கிறது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா வகையான அதிகாரங்களையும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரி போல நாட்டை நடாத்த எத்தனைத்ததன் விளைவுதான் 20வது திருத்தம். அது இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. அந்த சாபக்கேட்டுடைய விளைவுதான் இந்த நாடு இந்த 2-3 வருட காலத்துக்குள்ளே பொருளாதாரத்திலே சீரழிந்து இன்று 82 விதமான மக்கள் பஞ்சத்திலே பசியிலே வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கி நிலை. விவசாய கொள்கையிலே ஜனாதிபதியும் அன்றிருந்த அமைச்சரும் சர்வாதிகாரி போல் எடுத்த முடிவினால் இந்த நாடு பஞ்சத்துக்கு வந்து விவசாயிகள் கூட இன்று பசியிலும் பட்டினியிலும் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கி நிலை. இவ்வாறு எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமாக 20வது திருத்தத்தை நான் பார்க்கிறேன். இன்று 16 முறை IMF சென்றும் இன்றும் இந்த நாடு மிகவும் அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இன்னும் 3-4 மாதங்கள் கைத்தொழில்துறையிலே பாரிய எதிர்கால நஷ்டம் எங்களுக்கு தென்படுகிறது. பல கைத்தொழிற்சாலைகள் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நாட்டை சூறையாடுவதற்காக இனவாதம் என்ற விஷத்தை இந்த நாட்டை இனி கக்கி வருகின்ற எந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாலும் எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அவர்களை நிராகரிக்கின்ற சமூகமாக இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள் மாறவில்லை என்றால் இந்த நாடு இன்னும் மோசமான ஒரு அபாயகரமான நிலைக்கு செல்லுமே ஒழிய ஒருபோதும் சிங்கப்பூரை போலவோ மலேசியாவை போலவோ அல்லது வேறு நாடுகளைப் போல முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. எல்லா வளங்களும் நமது நாட்டில் இருக்கிறது. ஆனால் நமது நாடு நாசமாகியதற்கு காரணம் இனவாதமும் மதவாதமும் சுய நலமும் அரசியல் தலைவர்களும் தான் இந்த நாட்டில் எடுத்த பிழையான முடிவுகளும் தான். மன்னாரில் சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான பேருந்தில் இருந்து டீசல் திருடப்பட்டுள்ளது. மன்னாரில் சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான பேருந்தில் இருந்து 40 லிட்டர் டீசல் திருடப்பட்டுள்ளது. மன்னார் கீரி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்து பாடசாலை சென்று வரும் மாணவர்களை ஏற்றி இறக்கும் சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான பேருந்தில் எரிபொருள் தாங்கியிலிருந்து சுமார் 40 லிட்டர் டீசல் நேற்று மாலை திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிறுவர் இல்ல நிர்வாகத்தினர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். மன்னார் கீரி கிராமத்தில் அன்பு சகோதரர் இல்லம் அமைந்துள்ளது. குறித்த சிறுவர் இல்லத்தில் உள்ள சிறுவர்கள் மன்னார் நகரில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றனர். சிறுவர்களை பாடசாலைக்கு ஏற்றி இறக்கும் நடவடிக்கைகளுக்காக இல்லத்தில் உள்ள பேருந்து ஒன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று காலை சிறுவர் இல்லத்தில் உள்ள மாணவர்கள் ஏற்றப்பட்டுள்ளனர். நகரில் உள்ள பாடசாலையில் இறக்கி அவர்கள் விடப்பட்டனர். பின்னர் பாடசாலை நிறைவு பெற்றது மீண்டும் அவர்களை ஏற்றிச் செல்வதற்காக மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் குறித்த பேருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. இதன்போது நேற்று பிற்பகல் 2:15 மணியளவில் இனம் தெரியாத நபர்களால் பேருந்தின் எரிபொருள் தாங்கி பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 40 லிட்டர் டீசல் திருடப்பட்டுள்ளது. பாடசாலை முடிந்து மாணவர்களை ஏற்றிச் செல்ல முயன்ற போது டீசல் திருடப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சிறுவர் இல்லம் மன்னார் கீரி பகுதியில் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் நிலையில் தேவையுடைய மற்றும் வறிய மாணவர்கள் தங்கியிருந்து கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஹரிதாஸ் ஹீடெக்கின் உணவு பாதுகாப்பு செயற்திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் அரியாலையில் உள்ளூர் உற்பத்தி கண்காட்சி நடைபெற்றது.
யாழ்ப்பாணம் ஹரிதாஸ் ஹியூடெக்கின் உணவு பாதுகாப்பு செயற்திட்டத்தின் கீழ் உள்ளூர் உற்பத்திகளின் கண்காட்சியும் விற்பனையும் நேற்று இடம்பெற்றது. உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் அரியாலை பூம்புகார் பொது மண்டபத்தில் யாழ்ப்பாணம் ஹியூடெக் ஹரிதாஸ் இயக்குநர் யூஜின் பிரான்சிஸ் அடிகளார் தலைமையில் நிகழ்வு நடத்தப்பட்டது. பிரதம விருந்தினராக நல்லூர் பிரதேச செயலக அபிவிருத்தி இணைப்பாளர் திருமதி எஸ் குலரஞ்சினி பங்கேற்றார். வீட்டுத்தோட்டம் தொடர்பான வலுவூட்டல் செயலமர்வு விவசாய போதனாசியர் மா கிருதனால் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகரசபை பகுதிகளில் பொது இடங்களில் குப்பைகளை வீசுவோர் தொடர்பில் ஆதாரத்துடன் முறைப்பாடு அளிக்கும் நபருக்கு சன்மானம் வழங்கப்படும் என மாநகரசபை முதல்வர் வி மணிவண்ணன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர எல்லைக்குள் பொது இடங்களில் குப்பைகளை வீசுவோர் தொடர்பான வீடியோ அல்லது புகைப்பட பதிவுகளுடன் மாநகரசபைக்கு முறையிட்டால் முறைப்பாடு அளிக்கும் நபருக்கு குப்பை வீசியோருக்கு விதிக்கப்படும் தண்டத்தில் 10% சன்மானமாக வழங்கப்படும் என யாழ்ப்பாணம் மாநகரசபை முதல்வர் வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மாநகரசபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகரசபையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளிலே குப்பைகளை கவனமாக அப்பப்பட்ட விதத்திலே வீசி எறிபவர்களுக்கு எதிராக தண்டப்பணம் விதிப்பது தொடர்பிலே யாழ் மாநகரசபையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையிலே அவ்வாறு பொறுப்பற்ற விதமாக குப்பைகளை நகரை அசுத்தப்படுத்தும் விதமாக வீசுபவர்களுக்கு 5,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடுவதென்றும் பொது இடங்களிலே பொறுப்பற்ற விதமாக செலவுகளிப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடுவதென்றும் வெற்றிலை துப்புபவர்களுக்கு 2,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடுவதென்றும் யாழ் மாநகர சபையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் மற்றொரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். பொறுப்பற்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுபவர்களை வீடியோ புகைப்பட ஆதாரங்களோடு நமக்கு காட்டி தருகின்ற பொழுது அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற தண்டப்பணத்திலே 10% பணத்தினை அவ்வாறு நமக்கு ஆதாரங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு வழங்குவது என்ற தீர்மானத்தை யாழ்ப்பாண மாநகர சபை மேற்கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் மாநகர சபை முயன்றாலும் பொதுமக்கள் தொடர்ந்தும் பொறுப்பற்ற தன்மையோடு செயற்பட்டால் மாநகரத்தை அழகாக பேணுகின்ற எங்களுடைய நடவடிக்கையை பாதிக்கும். அதனாலே இவ்வாறு பொறுப்பற்ற விதமாக செயற்படுபவர்கள் மீது கடுமையான தண்டத்தை அறவிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். எங்களுடைய மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, தாங்கள் வைத்திருக்கின்ற பொருட்களை வாய்க்காலுக்குள் தள்ளிவிடுகின்ற, வாய்க்கால்களை ஒரு குப்பை தொட்டியாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறானவர்களை காட்டி தருகின்ற பொழுது புகைப்பட வீடியோ ஆதாரங்களோடு எங்களுக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது நாங்கள் அறவிடுகின்ற தண்டப்பணத்தினுடைய 10% அவர்களுக்கு கொடுப்பதென்று தீர்மானித்திருக்கின்றோம். ஒரு வீட்டினுடைய முன்பக்கம் இருக்கின்ற வீதியோரத்திலே குப்பையாக பொருட்களை குவித்து வைத்திருப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் 3,000 ரூபாய் தண்டப்பணம் அவர்களிடம் அறவிடப்படும். உங்களுடைய வீட்டின் முன்பக்கம் வீதியோரத்தை நீங்கள் தூய்மையாக பண்ண வேண்டும் என்பது மாநகர சபையின் நிலைப்பாடு. பாடசாலை மாணவ மாணவிகள், உயர்தரம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இவ்வாறான போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகுவதாக அண்மைய புள்ளி விவரங்கள் கூட தெரிவிக்கின்றன. இதனாலே நாங்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். போதைப்பொருளுக்கு ஏற்கனவே அடிமையாகியவர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அவ்வாறான செயற்பாட்டுக்கு முறையான ஒரு புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய நிலையம் யாழ்குடா நாட்டிலோ வடக்கிலோ இல்லாத தன்மை உணரப்படுகின்றது. வடக்கிற்குள் புனர்வாழ்வு நிலையத்தை உருவாக்க வேண்டியதுக்கான அவசியம் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே உரிய தரப்புகளோடு அணுகி வடக்கிலே ஒரு புனர்வாழ்வு, இவ்வாறான போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கின்ற ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டிய அவசியம் தொடர்பாக கலந்துரையாடுவதென நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கைதடியில் ஆயுர்வேத விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. ஆயுர்வேத விழிப்புணர்வு கண்காட்சி யாழ்ப்பாணம் கைதடி வைத்தியசாலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக ஏற்பாட்டில் தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு கைதடி சித்த போதனா வைத்தியசாலை மற்றும் மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து ஆயுர்வேத விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தப்பட்டது. நேற்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கைதடி சித்த போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற கண்காட்சி இன்றும் இடம்பெறவுள்ளது. இதில் யாழ்ப்பாண இந்திய துணை தூதர் ராகேஷ் நட்ராஜ், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் மற்றும் பலர் பங்கேற்றனர். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் என்பதற்கும் நமக்கு நமது கலாச்சாரத்துக்கும் இருக்கும் நெருங்கிய தொடர்பு பல நூறாண்டுகளாக இருக்கும் ஒரு தொடர்பு. இப்பொழுது இருக்கும் பல டிசீசஸ்,
பல வருத்தங்கள் என்பது லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் டிசீசஸ் என்று சொல்லப்படும் நம் வாழ்வு முறையினால் வரக்கூடிய வருத்தங்கள். அந்த மாதிரியான வருத்தங்கள் அதிகரித்து வரும் இந்த காலத்தில் ஆயுர்வேதம் சித்தம் போன்ற நமது மருத்துவ முறைகள் எப்படி ஒரு வருத்தம் வருவதற்கு முன் அதை வரவிடாமல் பண்ணுவது என்பதை முக்கியத்துவப்படுத்தும் மருத்துவ முறைகளின் முக்கியத்துவம் நம்மளுக்கு இப்போ தெரிய வருகிறது. ஆயுர்வேதமும் சித்தமும் ஒரு வாழ்வு முறை. இது உடல் ரீதியாக மட்டும் மருத்துவத்தையோ உடல் நலத்தையோ பார்க்காமல் மன ரீதியாக உடல் ரீதியாக அதே போல் வாழ்வு முறையை நாம் எப்படி மாற்றிக்கொண்டு நமது சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் கருத்துக்களை முன்வைக்கும் மருத்துவ முறைகள். சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் என்பது நமது வாழ்க்கையின் ஒரு தரத்தை ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத மேம்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை நம் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.